ஏய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்னாலஜி சேனல். நான் உங்களுடைய ஹோஸ்ட் பாலபிரகாஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோன் 11 பீயின் மேட் லோக்கலி இன் இந்தியா அப்படின்னு நம்மளுடைய ஹானரபுள் மினிஸ்டர் பியூஷ் கோயல் ட்வீட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறது தான் அர்த்தம். அதாவது இந்தியாவில் ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு பின்னாடி அவங்க இப்போ எழுதுறது இல்லை. ஸோ இனிமேல் நம்ம பாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, டிசைனட் பை ஆப்பிள் கலிஃபோர்னியா மேனுஃபேக்சர்டு இன் இந்தியா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இண்டஸ்ட்ரி எங்கே பார்த்தீங்கன்னா, சென்னையில் தான் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. ஸோ எந்தெந்த ஃபோன்ஸ் இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்டுங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1500 சப்ஸ்கிரைபர் எக்ஸ்க்ளூசிவ் கிவ்அவே இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ட்ரி பண்ணிடுவீங்க. ஸோ 1500 சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட் 1500 சப்ஸ்கிரைப் மட்டும்தான் இந்த கிவ்அவே. ஸோ ஐஃபோன் 11 இஸ் பீயிங் மேட் லோக்கலி இன் இந்தியா அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவில் ஐஃபோன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் இது மாதிரி ஆப்பிள் ஸ்டார்ட் பண்ணாங்க, எதனால் ஸ்டார்ட் பண்ணாங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஐஃபோன் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இந்தியாவில் ஒரு சாதாரண ஒரு பேஸ் மாடலே பார்த்திங்கன்னா 30,000 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பேஸ் மாடலாக இருந்தாலும் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஃபோன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது உண்மையாகவே டஃப் கொடுக்க தான் செய்யுது. பட் அதோட டிசைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்பிள்னால் கொடுக்க முடியல. ஏன் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ விலை அதிகமாக இருக்குது? பிகாஸ் தே ஆர் லக்ஸுரி. நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். எது கூட ஈக்குவல் பண்ணிக்கலாம்னா, பிஎம்டபிள்யூ, மெர்சிடிஸ் பென்ஸ், இந்த கார் கம்பெனிலாம், ரோல்ஸ் ராய்ஸ், இந்த கார் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே ஒரு சில வருஷத்துக்கு சில மாடல்ஸ் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் தே ஆர் லக்ஸுரி, லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ், லக்ஸுரி மேனுஃபேக்சரிங் கம்பெனினா இப்படி தான் இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஹை எண்டில் தான் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ லோ எண்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா தே ஆர் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா லோ எண்ட் கேட்டகரியில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் நம்மளுடைய ஐஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் மணியில் மோர் தென் 71 lakh, பேஸ் மாடலே 30,000 ருபீஸ் இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்தீங்கன்னா அவங்களுடைய லக்ஸுரியை எப்போயுமே ஹை லெவல்லே வச்சுக்கிறாங்க. எந்த லெவலுக்கு ஹை லெவலில் வச்சுக்கிறாங்கன்னா, அவங்களுடைய வீல்ஸ், ஆப்பிள் வீல்ஸ்னு ஒன்று ஆப்பிள் மேக்கு கொண்டு வந்தாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா $700, 60,000 ருபீஸுக்கு வெறும் வீல்ஸ் மட்டுமே, அதாவது சக்கரம், ஆப்பிள் மேக் புக் சக்கரம் வந்து 60,000 ரூபா. ஸோ ஏன் இப்படி விடுறாங்கன்னா, ஏன்னா தே ஆர் லக்ஸுரி கம்பெனி, $1 trillion கம்பெனி. ஸோ அதனால் அவங்க மேனுஃபேக்சரிங் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஹை லெவல் எண்டில் தான் இருக்கணும். எப்படியா இருந்தாலுமே நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க ஹை எண்ட் லக்ஸுரியில் தான் விடுவாங்க. பிகாஸ் தே ஆர் ஆப்பிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஆண்ட்ராய்டு ஈஸியாக யூஸ் பண்ணி அவங்களுடைய லோ எண்ட் மாடல்ஸை, இப்போ கூட ரீசெண்டாக OnePlus Nord வந்துச்சு. ஸோ லோ எண்ட் மாடல்ஸை விட்டு ஆப்பிளை வந்து கவுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காங்க. ஸோ நீ இப்படி பண்ணுற, நான் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை இந்தியாவில் கொண்டு வந்து நான் என்னுடைய ஐஃபோனை கண்டிப்பாக விலை கம்மியாக கொண்டு வருவேன். ஏன் இந்த மாதிரிலாம் ஆப்பிள் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஆப்பிள் வந்து டேக்கிங் ரெவெஞ்ச். அவங்க வந்து ஆண்ட்ராய்டுக்கு ரெவெஞ்ச் எடுக்கணும். அதாவது less than $200, அதாவது 18,000 ருபீஸ், 25,000 ருபீஸ்க்கெலாம் ஐஃபோன்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும். ஏன் கேட்டிங்கன்னா ஆப்பிளுடைய சாதாரண அந்த ஏர்பாட்ஸ் ப்ரோவே பார்த்தீங்கன்னா 23,000 ருபீஸ். ஸோ இதனால் நம்ம ஆண்ட்ராய்டை ரெவெஞ்ச் எடுத்து இண்டஸ்ட்ரியை இந்தியாவில் கொண்டு வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் 50% வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும். இந்தியன்ஸுக்கும் அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணி நம்ம சென்னையில் ஸ்ரீபெரும்புதூரில் ஐஃபோன்ஸுடைய மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்பவுமே ஒரு குட் நியூஸ் தான். ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஆப்பிள் வந்து 2 million ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் 2019 இந்தியாவில் சோல்டு ஆகிருக்கு. பட் ஆண்ட்ராய்டு, மொத்த ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 158 million ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து சோல்டு ஆகிருக்கு. ஸோ இதனால் ஆப்பிள் வந்து உடனே எல்லா வேலையும் பார்த்து ஐஃபோன் மேனுஃபேக்சரிங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தெந்த ஃபோன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iPhone 10R 2019 மாடல், iPhone 11 2020 மாடல், iPhone SE 2020 மாடல், iPhone 7 அண்ட் தென் iPhone 6s மாடல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஐஃபோனுடைய விலை ரெடியூஸ் ஆகுமா, இல்லை மறுபடியும் அவங்க லக்ஸுரியை காட்டுறதுக்காக ஒரு 10K தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க, 20K தான் ரெடியூஸ் பண்ணுவாங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1500 சப்ஸ்கிரைபுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கிவ்அவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.